பறிச்சு வைக்கும் போது, வலையை கிழிச்சு தூர வீசும்போது, சுட்டு வீழ்த்தும் போது, அப்போலாம் எப்போ என்னைக்கு மீன் வளத்துறைக்கு அமைச்சர் ஆரம்பிப்பீங்க? அந்த அமை அந்த அமைச்சர் அந்த அந்த துறைக்கு அமைச்சர் யாரு உங்களில்? இதெல்லாம் என்ன வேடிக்கை பாருங்க. வாக்கை பறிக்கிறதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு தேர்தல் அறிக்கை இது. ஒரு மறைமுக கையூட்டு தானே, கையூட்டு தானே இது, லஞ்சம் தானே இது. இது போய் இது இது ஒரு கவர்ச்சிகரமான அறிக்கை, அவ்வளோதான். அது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினது மாதிரி தான். ஐயா அன்புமணி மத்திய மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டினார்ல, அந்த அடிக்கல் என்னாச்சு? அதே இடத்துல தான் இப்போ ஐயா பிரதமர் ஐயா வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. இது என்னாகும் யாருக்கும் தெரியாது. மக்கள் நலன் தருகிற திட்டங்களை ஆட்சியில் இருக்கும்போது செய்யாது. சரி, போன நிதிநிலை அறிக்கையில் இதெல்லாம் ஏன் வரலை? அதுக்கு முன்னாடி அறிவித்த நிதிநிலை அறிக்கையில் ஏன் இதெல்லாம் வரலை? இப்போ தேர்தல் வருது, அதனால் வருது. அறிவிக்க விட்டு மேசை எப்படி தட்டிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கல்ல பிரதமர், அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும், வேற யாருக்கும் மகிழ்ச்சி அளிக்காது. எல்லாருக்கும் கேட்ட எல்லாருக்கும் அதிர்ச்சி தான் அளிக்குது. ஏதோ ஒன்று நடக்குது. கேட்டுக்கிறங்க, சொன்னால் கேட்டுக்கிறங்க. நாங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு பட்டுக்கிறது, கோபம் வந்துடுது. நாங்கள் ஃபாசிஸ்ட் ஆயிடறோம், இனவெறி ஆயிரும், மொழிவெறி ஆயிரும், சிறங்கு சொறி ஆயிரும் உங்களுக்கு. கேட்டுக்கிறங்க, ஏறி அடிப்பாங்க, வாங்கிக்கிறங்க, நாடு விட்டு நாடு ஓடுங்க, அகதிகளாக அலைங்க. அப்போவாது அடிமை இனத்துக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இந்த சூழலை, அப்படித்தான் அப்படித்தான் நானும் பார்க்குறேன். இது வந்து அதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, ஒரு ஒரு அம்மையார் ஜெயலலிதா ஐயா கலைஞர் போன்ற ஒரு பெரிய தலைவர்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் அதிகாரத்திலிருந்து இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் வந்து அதை நிரப்புகிறோம், நாங்கள் அதிகாரத்துக்கு வரோம், நாங்கள் தலைவர் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு அறிவு இருக்கத்தக்குது. மக்களுக்கு உழைக்கணும்னு என்ன இருக்கிறவன் ஒன்றுலேருந்தே உழைச்சிருப்பான். இப்போ ஐயா ரஜினிகாந்த்கிட்ட நீங்கள் ஏன் போய் தஞ்சாவூரில் இந்த பேரிடர் நிகழும் போது பார்க்கல, கட்சி ஆரம்பிச்சப்பறம் அதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிறத எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு போக்கு பார்வை பாருங்க. அடுத்தவன் துயரத்திற்கு கண்ணீரை துடைக்க கை நீட்டாதவன், அடுத்தவன் துயரத்தை துடைக்க அவன் அருகில் போய் நிற்காதவன், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வராதவன் வந்து எப்படி தலைமை பண்பு வரும், எப்படி தலைமை பண்பு வரும்? ஐயா ரஜினிகிட்ட நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் நீங்கள் பெரிய நட்சத்திரமாகி நடிகராகி உங்களை நேசிக்க இந்த மக்கள் தொடங்கலேருந்து உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றுறாங்க, ஒரு தடவையாவது அந்த செயலை செய்யாதீங்கன்னு நீங்கள் ஏன் கற்பிக்கல? ஏன்னா ஊத்திரமை வந்து உங்கள் அக்கா மகனோ உங்கள் தங்கச்சி மகனோ இல்லை உங்கள் ரத்த சொந்தமோ இல்லை. ஆனால் எங்கள் அக்கா மகனும் எங்கள் பெரியம்மா சின்னம்மா மகனும் ஏன் ரத்த சொந்தம் இருக்கிறதுனால தான் நான் அதை செய்ய சொல்லாதீங்கன்றேன். அப்போ அதை வந்து இப்போ அதை அதை அறிவிக்கும் போது என்னுடைய தம்பி சூர்யா விஜய் போன்ற தம்பிகள்லாம் வந்து அதை தன் ரசிகர்களுக்கு அறிவுறுத்துறாங்க, அதை நிறுத்திடுறாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா இது எங்களை எப்படி பார்க்குறீங்க? தலைமை பண்புங்கிறது என்ன, தலைமைங்கிறது என்ன? நீங்கள் ஒரு நடிகர் திரையில் நடிச்சிட்டதுனாலே தலைமை ஏற்கிறதுனா அப்போ இந்த நிலத்தில் இருந்த செக்கிழுத்த செம்மல் எங்கள் தாத்தன் வாவு சிதம்பரனாருக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? கக்கன்